வணக்கம். நம்ம அசிடிட்டிக்கான ஆசனங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். குறைஞ்சது ஒரு 5-6 ஆசனாஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து ஜாத்திர பரிவட்ட ஆசனம். இந்த ஆசனம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கான பலன்களையும் நம்ம பார்ப்போம். முதல் ஸ்டெப்பு, கால்களை நீட்டிக்கோங்க. ரெண்டு கால்களை நீட்டிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு, படுத்துக்கோங்க, அப்படியே பின்பக்கமாக படுங்க. மூணாவது ஸ்டெப்பு, உங்கள் கைகளை பக்கவாட்டில் கொண்டு வாங்க. நாலாவது ஸ்டெப்பு, கால் ரெண்டு மேலே உயர்த்துங்க. இன்னேல் பண்ணிக்கிட்டே மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே வாங்க. உங்கள் கால்களை மெதுவாக மூச்சு விட்டுட்டே இடது பக்கமாக கொண்டு போங்க. கால்களை பிடிச்சிக்கோங்க. ஹோல் தலையை வந்து உங்களை ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கோங்க. இதே பொசிஷனில் 20 செகண்ட் ஹோல் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மேலே பர்பண்டிகுலருக்கு ஸ்டேஜ் கொண்டு வாங்க, நேராக கொண்டு வாங்க. திருப்பியும் அதே பயிற்சியை நீங்கள் வலது பக்கமாக பண்ணணும். திருப்பி மெதுவாக இன்னேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணிகிட்டே வலது பக்கமாக கொண்டு வாங்க. தலையை வந்து இடது பக்கமாக திருப்பிக்கோங்க. ஒரு 20 செகண்ட் முடிஞ்ச பிறகு கை கால்களை மெதுவாக நேராக கொண்டு வாங்க. இப்போ மெதுவாக கீழே இறக்குங்க. மெதுவாக கால்களை எக்ஸேல் பண்ணிகிட்டே மெதுவாக கீழே இறக்குங்க. திரும்பி படுத்து எழுந்துக்கோங்க. கால்கள் நீட்டிட்டு வஜ்ராசனத்துக்கு வாங்க. இந்த ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா கால்களை தூக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத கேஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெளியேற்றத்துக்கான பயிற்சி தான் இந்த ஜாத்ரா பரிவட்ட ஆசனா. ஜாத்ரானா ஸ்டொமக்கு. ஸோ நமக்கு தேவையில்லாத வேஸ்டேஜ்லாம் இருக்கும் உடம்புல, அந்த அழுக்கு, அந்த அழுக்கெல்லாம் இந்த ஆசனாஸ் பண்ணும்போது வெளியேற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். இந்த கால்களை மேலே தூக்கி சைடில் திரும்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய அடிவயிற்று பகுதிக்கு ஒரு ட்விஸ்டிங் பண்ணுறதுனால இன்னர் ஆர்கன்லாம் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த தொடர்ந்து இந்த பயிற்சியும் நம்ம முன்ன சொன்ன பயிற்சியும் இந்த பயிற்சியும் சேர்ந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தொடர்ந்து ஒரு மணி நேரம் இந்த பயிற்சியில் நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய அசிடிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த ஆசனாவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ரவி ஷைன் யூடியூப் சேனலை தினம் தினம் பாருங்கள். புது புது தகவல்கள், புது புது நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ரவி ஷைன் யூடியூப் சேனலை தினம் தினம் பாருங்கள். புது புது தகவல்கள், புது புது நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க.